தமிழ்நாடு அரசு நல்ல முறையில் நம்ம பழனியில் இந்த அளவுக்கு முத்தமிழ் முருகன் முத்தமிழ் மாநாடு நடத்தி வெளிநாட்டுக்காரங்களாம் வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப விரைவு. தமிழ் கடவுள், தமிழுக்கு இருக்கின்ற ஒரு கடவுள், குறிஞ்சி நிலத்தின் தலைவன் முருகன் சொல்றாங்க. அந்த முருகனை வழிபடுவர்கள் உலகத்தில் இருக்க தமிழர்கள் எல்லாம் உலகத்திலாம் எல்லா இடங்கள் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் ஒருங்கிணைத்து முருகனுடைய சிறப்புகளை சொல்வதற்காகவும் முருகனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்வதற்காகவும் முருகனுடைய அருளை பெறுவதற்காக பழனியில் வந்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலைய சபை ஒரு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஏற்பாடு தான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மாநாடு முதல் அரங்கம் முடிஞ்சு இரண்டாம் அமர்வு நடந்துட்டு இருக்குது. நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் நாங்களே எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டிலேருந்து பல்வேறு பக்தர்களும் தமிழ் ஆர்வலர்களும் வந்துட்டுருக்காங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த அறுபடை வீடு அரங்கமும் போட்டிருக்காங்க, அதை விட நல்ல ஏற்பாடு. உணவுல நாங்கள் பங்கேற்பாளர்களுக்கு முறையாக ஒரு அட்டையை வழங்கி உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஆக ஆன்மீகத்தில் ஒரு நாட்டம் இருக்கிறவங்க, முருகன் மேலே ஒரு பக்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இது ஒருங்கிணைப்பு நிகழ்வாக இருக்கும். இன்னும் சிறப்பாக பண்ணி, ஏன்னா இப்போ வந்து ஒரு 500 ரூபா ரெஜிஸ்டர் பண்ணால் தான் பங்கேற்பாளர்னு கொடுத்தாங்க. காசி தமிழ் சங்கமத்தில் இன்னும் நிறைய நல்லா பண்ணியிருந்தாங்க. அடுத்த ஆண்டெல்லாம் இன்னும் நிறைய பேர் பங்கேற்பாளராக வைத்து இன்னும் பிரம்மாண்டமான அளவு செய்யணுங்கிறது எங்களோட நோக்கம் எதிர்பார்ப்பு. இந்த உலக முத்தமிழ் முருகன் மாநாடு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. இந்த 3D கண்காட்சி, புகைப்பட கண்காட்சியெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. உள்ளே வந்து அருணகிரிநாத மண்டபத்தில் வந்து பேச்சாளர் நல்லா பேசுகிறாங்க. அதில் நீதியரசர் ஒருத்தர் சுப்பிரமணியன் பேசினார், சில கோரிக்கைகளாக வச்சார், அதுக்கு அமைச்சர் அதை செஞ்சு நிறைவேற்றினேன் சொல்லிட்டாரு. காலையில் உணவு பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக இருந்ததுங்க, எல்லா ஏற்பாடும் வெகு சிறப்பாக இருந்ததுங்க. நாங்கள் பழனியில் பிறந்து வளர்ந்ததில் இந்த 60 வருஷத்தில் இந்த வருஷம் இந்த மாநாடு நடத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜனங்களை வரவேற்கிறோம். முத்தமிழ் முருகன் மாநாட்டை பழனியில் ஏற்பாடு செய்த தமிழக அரசுக்கும் அனைத்து அரசு நிர்வாகிகளுக்கும் இந்த மாநாட்டினை சிறப்பாக ஏற்பாடு செய்து அனைத்து பொதுமக்களுக்கும் முதலில் கட்டணம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது, பின்பு இலவசமாக அனுமதி அளித்து உணவு மற்றும் கழிப்பிட வசதி அனைத்துகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முருகனின் பெருமைகளை உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் அனைவரும் அறிந்து கொள்ளும் விதமாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவருக்கும் நன்றி. தமிழ் முருகன் மாநாட்டுக்காக இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த தமிழக அரசுக்கு, முதலமைச்சருக்கும் நன்றி. இதை பார்க்கற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.